ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இன்னைக்கு என்னோட கிச்சன் டூர் உங்களுக்கு காட்ட போறேன். அதை நான் ரெண்டு பார்ட்டா போட போறேன், பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூவா. இன்னைக்கு பார்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிச்சனை ஓவரால் பார்த்துடுங்க. என்னோட கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் கிடையாது, நான் மாடுலர் கிச்சன் தான். அதுவும் சின்ன கிச்சன் தான். என் கிச்சனில் இருக்கிற செல்ஃப்ஸுமே எனக்கு ரொம்ப கம்மி தான். அதுக்குள்ளே நான் எப்படி நான் டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் பொருள்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு சின்ன கிச்சன் தான் இருக்குது அப்படின்னா அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டோருக்கு அந்த பக்கம் எனக்கு சர்வீஸ் ஏரியா இருக்குது. அங்கே தான் என்னோடய டஸ்ட்பின், மாப் அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். இந்த டோருக்கு இந்த பக்கத்துலேருந்தான் என்னோடய கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிற இடத்துல என்னோடய சன்ஃப்ளேம் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன். என்னோடய வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த கல் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பூன்லாம் ஒரு ஸ்டாண்டில் போட்டு வச்சுருக்கேன். அது பக்கத்தில் 3 லேயர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி அதில் டெய்லி நம்ம சமையலுக்கு எடுக்கிற பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயரில் வந்து சின்ன ஜாடியில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா உப்பு இருக்குது, பெரிய ஜாடியில் வந்து மிளகா வத்தல், அப்புறம் இந்த பக்கம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு சின்ன டப்பாவில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது சாப்பிட்றப்போ தேவைப்பட்ட எடுத்துக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்து செகண்ட் லேயரில் வந்து 6 1 போல் இருக்கிற ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் நம்ம டெய்லி சமையலுக்கு எடுக்கிற மசாலாஸ்லாம் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், மிளகுத்தூள், சாம்பார் பொடி அதெல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து தேர்ட் லேயரில் வந்து டீ போடுறதுக்கு எல்லா பொருளும் வச்சுருக்கேன். டீ தூள், சீனி, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி அதெல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது பக்கத்திலேயே ஒரு பேஸ்கெட்டில் ஆயில்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் இது கடலெண்ணெய், இந்த பக்கம் கோல்ட் வினர் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் குக்கரோட வெயிட் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதையும் இந்த ஆயில் கேன் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் 2 கப்பு 1 போல் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மொதல் கப்பில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம கரண்டி, டெய்லி சமையலுக்கு எடுக்கிற கரண்டி, மரக்கரண்டி, மத்து அதெல்லாம் அதில் வச்சுருக்கேன். 2வது கப்பில் கத்தி, பீலர், அப்புறம் கேஸோட லைட்டர் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த பக்கம் இருக்க ஏரியா தான் என்னோடய ஒர்க்கிங் ஏரியா. என்னோடய வெஜிடபிள் கட் பண்ணுறது, சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது எல்லாம் இந்த பக்கம் தான் நான் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த பக்கம் பால் மட்டும் உர ஊற்றி வச்சுருக்கேன் தயிர்க்காக. அதுக்கு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய சிங்க் ஏரியா இருக்குது. இந்த சிங்கில் இப்போ கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் கழுவுறதுக்கு இருக்குது. இந்த சிங்குக்கு மேலே ஒரு ஜன்னல் இருக்குது, அதில் வந்து நான் எஸ்ஹூக் மாட்டி என்னோடய தோசை தவாவும் காய்கறி கழுவுற கூடையும் மாட்டி வச்சுருக்கேன். சிங்குக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவி வைக்கிற அந்த கூடை இருக்குது. அதுக்கு கீழே ஒரு ரப்பர் ஷீட் வந்து விரிச்சிருக்கேன். இந்த ரப்பர் ஷீட் வந்து தண்ணி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நான் விரிச்சிருக்கேன். அப்புறம் அது பக்கத்தில் என்னோடய பிளேட் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ கழுவிட்டு பிளேட்டெல்லாம் எடுத்து இதில் நான் ஆர்கனைஸ். கவுண்டர் டாப்போட இந்த எட்ஜஸில் வந்து விளிம்பு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி ஏதாவது கொட்டினா கூட அது கீழே சிந்தாமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சிங்க் ஏரியாலலாம் கண்டிப்பாக அந்த ஹம்ப் இல்லை அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக சொட்டி கீழே விழுந்துடும். அதுக்காகவே நான் இந்த ரப்பர் ஷீட் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு அடியில் விரிச்சிருக்கேன். நீங்கள் வீடு கட்டுற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கவுண்டர் டாப்போட இந்த விளிம்பில் வந்து அந்த ஹம்ப் மாதிரி கொடுத்து கட்டுங்க. அப்போ தான் தண்ணிலாம் கீழே கொட்டாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ சிங்குக்கு இந்த பக்கமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ப்ரெஷ்ஷு, ஸ்க்ரப்பரு, ஸ்பாஞ்சு, ஒய்ப்பர் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் விம் லிக்யூட் இருக்குது. அப்புறம் இந்த பவுலில் தான் நான் வந்து பாத்திரம் கழுவும் போது விம் லிக்யூடு போட்டு நான் கழுவுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி பாட்டில் கழுவுற ப்ரெஷ் வச்சுருக்கேன். ஸோ ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து நீங்கள் வாங்காதீங்க. இது இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி குட்டி ஸ்பூன்லாம் உள்ளே போட்டோம் அப்படின்னா இந்த துவாரம் வழியாக இந்த மாதிரி விழுந்துடும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்டாண்டு நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வாங்கிட்டேன், ஸோ இப்போ வேஸ்ட் பண்ண விரும்ப வேண்டாம்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை, ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து அடியில் வந்து ஒரு லேயராக உள்ளே விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்பூன் நான் போட்டேன் அப்படின்னா அது விழாது, ஸ்டெடியாக நிற்கும், கீழே விழாது படுக்கவும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் வாங்காதீங்க. அப்படி வாங்கினாலும் இனி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து அடியில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் என் கிச்சன் டூரை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஏதாவது 1-2 ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.